பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி ஒரு அன்மேட்சபிள் கிரேஸ் அப்படின்ட்டு. அதாவது புதுச்சேரியில் நேற்று லால் சலாம் படப்பிடிப்பு நடைபெற்ற போது அந்த படப்பிடிப்பை வந்து நேற்றைய தினம் முடிச்சுட்டு சூப்பர் ஸ்டார் வந்து திரும்பும்போது எடுத்த ஒரு வீடியோ அது. நைட்டு அதாவது நள்ளிரவு 1:30 அளவில் கூடிய கூட்டம் அது. பகலோ அல்லது சாயங்காலமோ வெறும்னா இரவோ கிடையாது, நள்ளிரவு 1:30 இப்படிப்பட்ட ஒரு கூட்டம். எல்லாருடைய கையிலையும் ஃபோனு, சூப்பர் ஸ்டாரை பார்ப்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். என்ன மாதிரி ஒரு சத்தம் ஆரவாரம் அப்படிங்கிறத நீங்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. எல்லாரையும் வந்து சூப்பர் ஸ்டார் பார்த்து தன்னுடைய இரு கைகளையும் வந்து தலைமேல் வந்து தூக்கி கை கூப்பி எல்லாருக்கும் வந்து தன்னுடைய வணக்கங்களை வந்து சூப்பர் ஸ்டார் சொல்லிவிட்டு அதற்கு பிறகுதான் கார் ஏறி ரஜினிகாந்த் அவர்கள் அந்த இடத்த விட்டு போனாங்க. நீங்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. அது மட்டும் இல்லாமல் லால் சலாமில் வந்து சூப்பர் ஸ்டார் பண்ணுறது ஒரு கேமியோ ரோல் தான் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நடக்கிறத பார்த்தா சூப்பர் ஸ்டாருடைய கேரக்டரே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக படத்தில் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு வந்து தோணுது. ஏன்னா ஏற்கனவே வெளிவந்த தகவலும் அதுதான், கேமியோ ரோல் அப்படின்னாலுமே கூட சூப்பர் ஸ்டாருடைய கேரக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் இந்த படத்தில்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் படம் முழுக்கவே வந்து சூப்பர் ஸ்டார் ஒருவர் கூட இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம வியக்கிற அளவுக்கு சூப்பர் ஸ்டாருடைய போர்ஷன்ஸே இவ்வளோ நாள் வந்து ஷூட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அதில் இருக்காரு அப்படிங்கிற ஒன்றே போதும் ரசிகர்கள் வந்து திரையரங்கத்துக்கு போய் வந்து லால் சலாமை வந்து பார்ப்பதற்கு. நிச்சயமாக சூப்பர் ஸ்டாருடைய அந்த மொய்தீன் பாய் கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டராக இருக்கும். அந்த படமும் வந்து பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு சொல்லி சினிமா விமர்சகர்களும் எல்லாம் வந்து எல்லோரும் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு காட்சியையும் வந்து படமாக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிற தகவலும் அங்கே பணிபுரியக்கூடிய டெக்னீஷியன்ஸ்கிட்ட இருந்து வந்திருக்கு. நிச்சயமாக லால் சலாம் சூப்பர் ஸ்டாருடைய முக்கியமான திரைப்படங்களில் ஒன்றாக இருக்கும். ஐஸ்வர்யா அவர்களுடைய திரையுலக வாழ்க்கையிலையும் அவர்களுடைய இயக்கத்தில் வர்ற படங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக லால் சலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா சினிமா ரசிகர்கள் மற்றும் நம்பத்தகுந்த வட்டாரங்களும் கருத்து தெரிவிக்கிறாங்க. பார்ப்போம் எது மாதிரி ஒரு சம்பவமாக லால் சலாம் இருக்க போகுது அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்க்குற சம்பவம் ஜெயிலர் தான். அதோடைய அப்டேட் வந்து சன் பிக்சர்ஸ்லேருந்து மிக விரைவில் தொடர்ச்சியாக வர ஆரம்பிக்க போகுது. ரசிகர்களும் வந்து அந்த ஒரு ஜெயிலர் அப்டேட்ஸ் அப்படிங்கிற அந்த கடலில் மூழ்க போகிறாங்க. இந்த மழையில் வந்து நினைய போகிறாங்கிறது தான் உண்மை. ஜூலையிலேருந்து அந்த சம்பவம் வந்து தொடர்ச்சியாக நடந்துடும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. ஏன்னா August 10 பிரம்மாண்டமாக உலகம் முழுக்க ஜெயிலர் வந்து திரைக்கு வரப்போகுது. மேலும் நீங்கள் ஜெயிலர் மற்றும் லால் சலாம் படங்களுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க, மேலும் இப்போ நீங்கள் பார்த்த அந்த வீடியோவில் சூப்பர் ஸ்டாருடைய அந்த கிரேஸ் எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறத பார்த்துருப்பீங்க. அது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பற்றியும் கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.